மயிலம் சைட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். மயிலத்தில் இருக்கக்கூடிய நிலத்துக்கு இந்த ஜிஎஸ்டி சாலை மூலமாக செல்கிறோம். ஜிஎஸ்டி சாலையில் இடப்பக்கம் திரும்பினால் பாண்டிச்சேரி செல்லும் பாதையில் இந்த சைட் உள்ளது. இது சென்னை திண்டுக்கல் வரை செல்லும் ஜிஎஸ்டி சாலையாகும். ஜிஎஸ்டி சாலை சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் 810 கிலோமீட்டர் ரயில்வே டிராக்கும் ஹைவேஸ் ரோடும் பேரலாக போயிட்டுருக்கு. இந்த மயிலத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 47,000 கோடி ரூபாய் வந்து முதலீடு செய்ய போகிறாங்க இந்த வரும் 3 ஆண்டுகளில். இது சாலை மற்றும் இதர வசதிகளுக்கும் அங்குள்ள ஆலைகளுக்கும் முதலீடு செய்யப்பட உள்ளது. இந்த ஜிஎஸ்டி சாலையில் நம்ம நேராக போனோன்னா குட்டேரிப்பட்டு அப்படின்ற ஒரு ஜங்ஷன் வருது. இதில் ரைட் சைடு மயிலம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதிலிருந்து இடப்பக்கம் நாம் பாண்டிச்சேரிக்கு திரும்புகிறோம். இந்த இடத்துல தான் நம்ம சைட்டு மற்றும் இதர இண்டஸ்ட்ரிகள் வரக்கூடிய இடங்களும் வந்து இருக்கக்கூடிய இடங்களும் வருது. மயிலம் பாண்டி சாலை இப்பொழுது 4 லேனாக மாற்றப்பட உள்ளது. பெங்களூர் வரை இது 4 லேனாக மாற்றப்பட உள்ளது. வருங்காலத்தில் ஒரு பெரிய தொழிற்சாலை முதலீட்டு இடமாக மயிலம் திகழ உள்ளது. இதற்கு அருகாமையில் லாஸ்பேட் ஏர்போர்ட், சேதுராப்பேட் ஐடி பார்க், வேர்ல்ட் ட்ரேடு சென்டர், ஆரோவில்லி ஈக்கோ சிட்டி ஆகியவை உள்ளன. இந்த ஜிஎஸ்டி சாலை வரை 6 ஏர்போர்ட்டுகள் உள்ளன. சென்னை, லாஸ்பேட் பாண்டிச்சேரி, திருச்சி, மதுரை, தூத்துக்குடி மற்றும் திருவனந்தபுரம் ஆகும். மயிலத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 712 ஏக்கருக்கு இங்கே தமிழ்நாடு அரசு முதலீடு செய்ய உள்ளது. உரகடத்தை காட்டிலும் இது மிகவும் அதிகமான முதலீடாகும். மயிலத்தில் எல்லா வசதிகளுமே இருக்குது. இங்கே தற்போது ஹெச்சிஎல் நிறுவனத்தின் லேப்டாப் மற்றும் பூமர் ஷூ கம்பெனி, எல்என்டி ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் போன்ற பல நிறுவனங்கள் இங்கே முதலீடு செய்துள்ளன. இந்த நிலங்களை நாம் முதலீடு செய்யும்போது நமக்கு குறைந்த 2-3 மடங்கு பலன் கிடைக்கும். இது பரணி நகர் லேஅவுட்டோட என்ட்ரன்ஸ். அங்கே ஒரு மாடல் ஹவுஸ் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. கீழே கார் பார்க்கிங் ஸ்பேஸும் இருக்குது. சைடில் வந்து 2 அடி இடம் விட்டுருக்காங்க. இங்கே சமையலறை மற்றும் ஹால், மாடியில் செல்லக்கூடிய வழி, டூப்ளெக்ஸ் மாடலில் கீழே மேலே என உள்ளது. இது அந்த ரூம் பெட்ரூமும் இருக்காங்க. இந்த மாடல் ஹவுஸ் ரொம்ப அழகாக செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்ம திருவக்கரை. இது நம்ம பரணி கார்டன் லேஅவுட்லேயும் பின்பக்கமாகவும் ராயல் சிட்டி சைட்டுக்கும் இது அப்ரோச்சாக இருக்குது. இதுக்கு அருகாமையில் தான் டிடிசிபி அப்ரூவல் வருது. இது பரணி நகரில் எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு சொசைட்டியானது தனது ஊழியர்களுக்காக இங்கே முதலீடு செய்துள்ளது. இது நம்ம ராயல் சிட்டி சைட்டோட ஒரு வியூ. இந்த வழியாகவே நாம் மயிலம் கோயிலை அடையலாம். தற்போது வெளியனூர் வழியாக நாம் இந்த சைட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இதோட எக்ஸ்பான்ஷன் 3rd phase நாம் ஸ்ட்ரெயிட்டாக மயிலம் பக்கத்திலிருந்து மிக அருகாமையில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவிலேயே வந்துவிடும். எல்லா நிலங்களுமே இங்கே அரை கிரவுண்டாகவும் இது அப்ரூவ்டு லேஅவுட்டாகவும் உள்ளது. மிக சுவையான நீர் இங்கே நமக்கு அமைந்துள்ளது. ஒரு பெரிய வரப்பிரசாதம். இது நம்ம பார்க்கக்கூடியது பரணிநகர் லேஅவுட்டோட படமாகும். இங்கிருந்து நாம் முருகன் கோவிலை அழகாக காண முடியும். இங்கே உள்ள தெருக்கள் எல்லாம் அங்கே நம்பர் வாரியாக பிரிக்கப்பட்டு பிளாட்டுகள் எல்லாம் கற்கள் வைக்கப்பட்டு மிக சீரிய முறையில் உள்ளது. இப்போ புதிதாக இந்த நிறுவனத்தில் ராயல் சிட்டி எக்ஸ்டென்ஷன் Phase 3 என்று ஒரு முதலீடு செய்துள்ளது. இந்த Phase 3 அரை கிரவுண்டு 1 லட்சம் ரூபாய் என்று நிர்ணயித்துள்ளது. மிக அருமையான ஒரு சைட் ஆகும் இது. இப்பொழுதே முதலீடு செய்வோம். ஒவ்வொரு நாளும் நாம் இதிலிருந்து பயன்பெறுவோம்.